ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னும் இடையே எப்படி போச்சுன்றதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா போன விளாகோட கண்டினியூஷன் விளாக் தான். போன விளாக் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ண விளாக் தான். இன்னும் இடையே வந்துட்டு செம்ம சூப்பராக போச்சு. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது தேவை பிரதி. ஏ சும்மா இருல. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள பொட்டுட்ட பறவை பொட்டு எல்லாத்தையுமே கீழே கொட்டிக்கிட்டு நல்லா வந்துட்டு அம்மாட்ட ரெண்டு பேரும் திட்டு வாங்கிட்டு இருந்தாருங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்பாவுக்கு கேக் வாங்குறதுக்காக கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஷாப் தான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கேக் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். நான் எது செலக்ட் பண்ண போறேன்? பிரதி தள்ளிக்கோ. தங்க பிள்ள என்ன வாங்கலாம்? கேக் கடையில் போய் கேக் மட்டும் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா தனியாகவே ஒரு பட்ஜெட் போட்டாளுங்க. சமோசா மிச்சரு ஸ்வீட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாளுங்க. வாங்கிட்டு வந்து இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காளுங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சமோசானா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு அதுக்காக அவளுக்கு வாங்கி கொடுத்து அவளுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் ரோசா, நீங்களும் ரோசா? நானும் ரோசா தான். இப்ப நம்மள காமி பாதி. நான் வந்துட்டு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாம வீடியோ எடுக்கிறேன்ற பேர்ல வீடியோ எடுத்து கண்டபடி அவளுகளா பேசி வச்சுட்டு இருந்தாளுங்க. இவளு கிட்ட ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு அயன் பண்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க. என் கை நடந்து போலாம். என் கை நடுங்குது. காமெடி படுத்தனா இன்னும் நடுங்கு. தங்கம் தங்கம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த பனியன் கிளாத்து காட்டன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தேய்ச்சி போட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தேய்க்கிறதுக்காக வந்திருந்தேன். இவளுக்கு ரெண்டு பேரும் என்னை தேய்க்கவே விடாமல் உட்காந்து கலாய்ச்சிட்டு இருந்தாளுங்க. கலாய்க்கிறது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ வேறு எடுத்துட்டாங்க. சரி, உங்களோட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு போட்டுட்டேன் வீடியோவை. எங்க சித்தி பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. எங்க அம்மா லேட் பண்ணிட்டே இருக்கு.
பாருங்க எங்க சித்தி தான் எங்க அம்மா சொல்றதா கட்டு இவங்க லேட் ஆக்குவாங்க எங்க சித்தி எங்க பின்னி லேட் ஆக்குவாங்க பின்னி வந்து அழகா பொட்டு வச்சுட்டு அழகா பொட்டு வச்சுட்டு அழகா தோடெல்லாம் போட்டுட்டு வருவாங்க எங்க பின்னி எங்க மம்மி பாருங்க இப்பதான் கிளம்பிட்டே இருக்காங்க பின்னி என்ன பண்றீங்க நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா 7:30 கிட்டக்கு ஆகிடுச்சு ஸோ கடகடன் வந்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் பாப்பா பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே வீடியோ எடுத்து வச்சுருந்தா பார்க்குறதுக்கே செம காமெடியாக இருந்துச்சு சித்தி இங்கே பாரு பின்னி பின்னி பார் சித்தி பின்னி ஒரு வழியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டோம் இனி பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டு ஆஃபீஸில் இருக்காங்க போகிறப்ப அப்பா கூட்டிகிட்டு போக வேண்டியதான் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம கேக் கட் பண்ணலாம் இப்போ வந்து எல்லோரும் கிளம்பியாச்சு கோயிலுக்கு போக போகிறோம் பாண்டோ பாப்பா வந்துடுச்சு பாப்பா சரி ஓகே கோயிலுக்கு போயிடலாம் போயிட்டு வந்துட்டு நம்ம கேக் வெட்டுவோம் பாய் சரி பாய் கோயிலுக்கு வரப்ப பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 8 ஆகிடுச்சு கோயில் வந்துட்டு பூட்டிட்டாங்க 8 மேலே வந்துட்டு அலோடு கிடையாது ஸோ 8 பூட்டிடுவாங்க நம்ம வந்துட்டு வெளியில் சாமி கும்பிட்டு வந்துடலாம் இந்த கோயிலை பற்றி நான் நிறைய விலாகில் சொல்லியிருந்திருப்பேன் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயில் ஸோ வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப 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 வந்துட்டு சென்டிமெண்ட்டான கோயில் வந்துட்டு இது கோயில் பார்த்தீங்கன்னா 8 ஆகிடுச்சு 8 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சு விளக்கு போட்டுட்ருக்காங்க நீ என்ன பண்ணுற எப்படி உள்ளே போன சரி போப்போ வச்சுட்டு வா வச்சுட்டு வா வச்சுட்டு வாடித்தாங்க ஏ அந்த விளக்கை கொண்டு எங்கே வச்சுட்டு வா போட்டோ மட்டும் எடு போட்டோ எடு ஒரு போட்டோ இப்போ நீ எடுத்துடாமே சார் இல்லையே அங்கே சொல்லிடுவா உள்ள ஏய் பாப்பா ஒரு சித்தி அப்படி பேசுவாங்க மரியாதை இல்லாம எங்க அவன் ஆள காணவன் என்ன போன் போட்டே ஒரு பளிச்சு இப்போயுமே பார்த்தீங்கன்னா 6:00 6:30 வந்துட்டு கேக் வெட்டி முடிச்சிருவோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட 9:00 கிட்டக்கு ஆகிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப வந்துட்டு டிலே ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு கேக் வெட்டுற வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே அப்படியே வெட்டக்கூடாது ஊதி வெட்டுங்க ஊதி வெட்டுங்க
என்ன ரைட்டு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா பர்த்டே, அதனால் நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் உங்கள் அப்பா அம்மா பர்த்டேவை சூப்பராக கேக் வெட்டி என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இப்போ ஹாப்பியாக இருக்கோம், அந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியாது. பாப்பா பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறப்ப பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, மம்மி நானும் ஏதாச்சும் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னான். ஸோ வந்துட்டு அவள் வந்துட்டு அவள் மனசில் உள்ளதை சொல்லியிருக்கா. இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு அப்பா அம்மா பர்த்டேவை சூப்பராக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்மளால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு அப்பா அம்மா கொடுக்குற சின்ன சின்ன கிஃப்ட்டு தான் அவங்கள வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு சந்தோஷப்படுத்தும். எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணணும். நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு நானும் எங்கள் மாமாவும் ரொம்பவே ஹாப்பியாக டிவி பார்த்துட்டே கேக் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. நீ இதை பாரு, இங்கே பாருங்க மக்களே, மக்களே ஒரே அவசரம்தான் மக்களே. பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ எல்லாமே நான் வீடியோட லாஸ்ட்டில் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.